Hello friends, welcome to Homemaker Wings. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு அரை கப் அளவு ராகி ஃப்ளோர் வந்து எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கால் கப் அளவு ஜாகரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவு, நம்ம ஒரு கப்பு வந்து ராகி பவுடர் எடுத்துருக்கோம், அதுக்கு வந்து ஒரு கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து இது மெல்ட் ஆகட்டும். கம்பி பதம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே வர வேண்டாம். ஜஸ்ட் வந்து இது மெல்ட் ஆனால் போதும். மெல்ட் ஆன பிறகு நான் அதை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். ஏதாவது தூசி இருக்கும் வெள்ளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வடிகட்டி மறுபடியும் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். நல்லா வந்து பசி தாங்கக்கூடிய ஒரு ஃபுட்டுன்னே வந்து சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போது இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ராகி ஃப்ளோரை வந்து சேர்த்துக்கலாம். ராகியை வந்து நீங்கள் வந்து நல்லா வறுத்துட்டு, வெறும் வாணலியில் வந்து வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இல்லை வறுக்காமல் நீங்கள் பவுடராக வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், லோ ஃப்ளேமில் வச்சிடணும் சுத்தமாக. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. லாஸ்ட்டாக நீங்கள் மாவு சேர்த்து முடிக்கும் போது ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடணும். அரை கப்பு ராகி மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், முன்னாடி எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சுன்னு. இந்த மாவு சேர்த்து நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ண உடனே இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கெட்டியாக வந்துடுச்சு. இது ஃபுல்லாக வந்து நல்லா ஆற விட்டுருங்க. நீங்கள் கரெக்டாக இந்த மாவை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஒரு கையில் வந்து நல்லா தண்ணி தொட்டுட்டு இந்த மாவை வந்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து ஒட்டவே கூடாது. அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது இது நல்லா மூடி வச்சுருங்க, நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நமக்கு தேவையான சைஸில் குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து தடவிக்கோங்க. வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சில்வர் ஃபாயில் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒட்டாத ஐட்டம்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக அடை மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு வந்து தட்டிக்கோங்க. தட்டிட்டு வாழை இலையாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் கல் மேலே போட்டுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கவரில் பண்ணுறீங்க அப்படின்னா கையில் போட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கல்லில் போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இதில் வந்து மாவு வந்து தண்ணியிலே வந்து வெந்துருச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நெய் ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க.